வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு ஏர்க்ராஃப்டோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவோட ஹால் தேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹெச்ஏஎல் தேஜஸ் எல்சிஏ லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட், அதுவும் லாக்கெட் மார்ட்டினோட F-16 ஃபைட்டிங் ஃபெல்கோன் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அதோட ஸ்பீடும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்டும், அதோட ரேஞ்சும், நாலாவதாக சீலிங் ரேஞ்சும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறவங்க தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்க்க முடியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த டாபிக் வந்து பரவாயில்ல, நான் தெரிஞ்சுட்டு பேசுகிறேன். அதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பார்க்கலான்னா, ரெண்டு ஏர்க்ராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா 4th generation வகையை சார்ந்த ரெண்டுமே, அதாவது ஹெச்ஏஎல் தேஜஸ் MK-1 F-16 பார்த்தீங்கன்னா 4th generation ஃபைட்டர் ஜெட் ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் தான் ரெண்டுமே. ஹெச்ஏஎல் ஜேஎஸ் வந்து ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா இந்தியா, அதே F-16 பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஹெச்ஏஎல் தேஜஸ் பார்த்தீங்கன்னா 2015 தான் வந்து இதை ப்ரொடக்ஷன் கொண்டு வராங்க. ஆனால் F-16 பார்த்தீங்கன்னா 1978 கொண்டு வந்துட்டாங்க, அதாவது 37 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ரூ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 33 ஹெச்ஏஎல் தேஜஸ் உருவாக்குனாங்க. இதே F-16 பார்த்தீங்கன்னா 4604 யூனிட்ஸை இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அந்த 4 கம்பேரிசனில் ஃபஸ்ட் ஒன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து ஸ்பீடு பார்க்க போகிறோம். ஹெச்ஏஎல் தேஜஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1227 மைல்ஸ் பெர் ஹவர், அதாவது 1975 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகக்கூடியது இது. இதே F-16 பார்த்தீங்கன்னா 1317 மைல்ஸ் பெர் ஹவர், அதாவது 2120 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 90 மைல்ஸ் பெர் ஹவர் பார்த்தீங்கன்னா F-16 அதிகமாக போகுது. ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரேஞ்ச். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகக்கூடியது தான் நம்மளோட ஹெச்ஏஎல் தேஜஸ் MK-1. இதே F-16 பார்த்தீங்கன்னா 4220 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடியது, கிட்டத்தட்ட அதை விட 634 மைல்ஸ் ரேஞ்ச் அதிகமாக போகக்கூடியது தான் F-16. மூணாவதாக பார்க்க போகிறது மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட், அதாவது F-16 பார்த்தீங்கன்னா 19200 கிலோகிராம் லோட் பண்ணிட்டோம் டேக் ஆஃப் பண்ணக்கூடியது. இதே நம்மளோட ஹெச்ஏஎல் தேஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 13500 கிலோகிராம் லிஃப்ட் பண்ணக்கூடியது. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் சீலிங் ரேஞ்ச், அதாவது 54134 ஃபீட் வரைக்கும் போகக்கூடியது தான் நம்மளோட ஹெச்ஏஎல் தேஜஸ். இதை F-16 பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 ஃபீட் மட்டும் போகக்கூடியது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நோ டாபிக் பேசணும்னு வச்சுன்னா மறக்காம அதே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.